பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 or visit purplenot.com. படில ஏதாவது பேக் பாத்தீங்களா? நேத்து படில லைட் எல்லாம் இருட்டா இருந்துச்சு. பேக் எதையும் பார்க்கல மேடம். நீதான் பணத்தை எடுத்தேன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. என்னோட சேனல் பேர் வேஸ்ட் பேப்பர். என்னோட சேனலை வெறும் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலில் மிக முக்கிய விருந்தாளி, அதுவும் யாருன்னு பார்த்தா ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய அரச குடும்பத்தில் பிறந்தவர். அவரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அண்டு வந்து ரீசெண்டாக கூட விக்ரம் வேதா அந்த மாதிரி படங்கள்லாம் நடித்து பெரிய புகழ் தான் அவருக்கு. விஜயோட நடிச்சிருக்காரு, அஜித்தோட நடிச்சிருக்காரு, எல்லாரோடையும் நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் யார் அவர்? பிரேம் குமார். அவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் பிரேம். வணக்கம் மனோபாலா சார், எப்படி இருக்கீங்க? வேஸ்ட் பேப்பர் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பயங்கர வியூஸ், நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்கு. எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் சார். உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு நம்ம ஃபீல்டுக்கு வந்து அளவே இல்லை. ஸோ உங்களோட இந்த பேட்டியில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளே வந்து கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்றது ஒன் டு ஒன்னுங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவருடைய ஒய்ஃப், அவங்க வந்து மிஸ்ஸஸ் பிரேம்குமார் வந்து எனக்காக என்னன்னா, நான் சில கேள்விகளை கேட்குறேன்னு சொன்னாங்க. நீங்களும் கேளுங்க, நானும் கேட்குறேன், அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். முதல்ல உங்க அரச பரம்பரையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவருடைய கிராண்ட் சன் நானு. என்னோட அம்மத்தா பேர் வந்து கிருஷ்ணவேணி நாச்சியார். அவங்க வந்து நாலாவது ராணி. எங்கள் தாத்தாக்கு மொத்தம் 5 ராணிகள். அதில் 4வது ராணியோட பேரனா. எங்கள் அம்மா பேர் லலிதா நாச்சியார், லலிதா சுந்தரம். எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ண பிறகு, ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஃபேன் நான் கமல் சாருக்கு. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக அப்படியே வந்து நம்மளும் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடிக்க வந்தேன். இப்போ சமீபத்தில் வந்து கடைசி ராஜா முருகதாஸ் தீர்த்தத்தை பற்றி அவர் இறந்தாருல்ல, அவர் உங்களுக்கு என்ன உறவு முறை? அந்த தலைமுறை வந்து எத்தனை ஆண்டு இங்கே வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க? சிங்கம்பட்டி ஜமீன் முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் வந்து என்னுடைய பெரியப்பா. பெரியப்பானா எங்கள் அம்மாவோட அக்கா ஹஸ்பண்ட். அவரோட அம்மா வந்து என்னோட தாத்தாவுடைய தங்கை. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய உறவு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ராணியோட டாட்டர் என்னோட பெரியம்மா. அவங்கள தான் அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார். அவங்க கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 300-400 வருஷமா அந்த ராஜா அவங்க சமஸ்தானம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு மேலேயும் இருந்திருக்கும், டெஃபினட்டாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் ஒரு 300-400 வருஷங்களாக இருக்காங்க. உங்களுக்கு சினிமா ஆசை எப்படி வந்தது? சென்னைக்கு எப்போ புறப்பட்டீங்க அதை சொல்லுங்க. சினிமா ஆசை வந்து நான் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படித்ததுலேருந்தே, படிக்கும் போதுலேருந்தே எனக்கு வந்தது. ஸோ அந்த பேஷன் பயங்கரமாக இருந்தது. நான் ஊர்லேருந்துலாம் வரல, பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அப்பா எந்தெந்த ஊர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்களோ, அப்பா போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாங்கன்னு நான் நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். டிஎஸ்பியாக இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்தந்த ஊரில் போய் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 4th ஸ்டாண்டர்ட் 3rd 4th ஸ்டாண்டர்ட் இன்னும் இருக்கும்போது சென்னை வந்தாச்சு. ஸோ வந்ததுலேருந்து சென்னை தான். அன்னி சீரியல் நடிச்சீங்க. அன்னி சீரியலுக்கு சமுத்திரக்கனி உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தார் அதை சொல்லுங்க. என்னுடைய நண்பர் சிவா, அவர் தான் என்ன முதல்ல சமுத்திரக்கனி கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்படி ஒரு நல்ல ஒரு சீரியல் எடுக்கிறாங்க கவிதாலயா, அது வந்து என்னுடைய நண்பர் சமுத்திரக்கனின்னு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் தான் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ அதுலேருந்து எங்களுடைய நட்பு இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டு இருக்கு. அன்னி சீரியல் எல்லாமே எவ்வளோ பெரிய ஹிட்டு என்ன எதுன்னு தெரியும். அப்படிதான் நான் வந்து கேபி சாரோட யூனிட்ல கால் எடுத்து வச்சேன். ஸோ நல்ல மோதிர கையாலேயே நல்லா குட்டுப்பட்டேன். அதுக்கு பெரிய நன்றி சிவாவுக்கு தான் நான் சொல்லணும். அப்புறம் கனிதான் வந்து இன்னைக்கும் என் சன்னை கௌஷிக்கை வந்து அடுத்த சாட்டை படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் இவன் நான் பேசுறதுனால உரிமையில நான் பேசுறேன். ஸோ இன்னைக்குமே வந்து என்ன சொல்றது, ஒரு அருமையான நட்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அண்ணாமலை சீரியல்ல நம்பிங்க கதாபாத்திரத்துல நடிச்சீங்க, அது நல்ல வரவேற்பு பெற்றது, அதை பத்தி சொல்லுங்க.
ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே ஷூட்டிங் அண்ணாமலை சீரியலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து சிஜே பாஸ்கர் சார் தான் அதோட டைரக்டர். அவர் காலையிலேருந்து என்னை வாட்ச் பண்ணிட்டு எங்கே இருந்தாலும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். மற்றபடி எனக்கு சீன் எதுவுமே எடுக்கலை. என்னடா இவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்னடா சீன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக என்ன வந்து என்னோட மேனரிசம், என்னோட என்ன பண்ணுறேன், என்ன என் பாடி லாங்குவேஜ் என்ன, எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீன் எழுதினாரு. ஸோ அந்த சீரியல் பயணம் அப்படி தொடங்குச்சு. ஏன்னா நான் வந்து அது வரைக்கும் ஒரு லவர் பாயாக ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் ஹீரோவாக தான் நடிச்சிட்டு இருந்தேன் சீரியல்ஸில். ஸோ இதில் வந்து வேறு மாதிரி என்னை காமிக்கணும், நான் எப்படி இருக்கணும் அப்படி காமிக்கணும்னு விரும்பினாரு. நான் நார்மலாகவே கொஞ்சம் அப்படியே ஜாலியாக நாட்டியாக அப்படி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதை அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே போர்ட்ரே பண்ணது தான் அண்ணாமலை சீரியல். ஸோ என்னை ஒரு வித்தியாசமான காமிச்சதை வந்து சிஜேபி சார் தான். அண்ணாமலை சீரியல் நடிக்கும்போது நம்மளுடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த சீரியலில் உங்கள் நடிப்பை பார்த்துட்டு கண்ணம்மாங்கிற படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு ஒப்பந்தம் செய்யறாரு, சிபாரிசு பண்ணார். அது எப்படிங்க திடீர்னு வந்துச்சா, எப்படி வந்துச்சு? அதான் எனக்கு ஒரு நாள் நான் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஃபோன் கால், ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்லி. நான் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் அப்புறம் வீடா ஃபோனை வீடா அப்படின்ட்டேன். அப்புறம் திருப்பியும் நான் கால் பண்ணி, சார் சீரியஸாக சொல்கிறேன் சார், நீ ஒரு படத்தில் நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும்னாங்க. அப்போது எனக்கு இன்னும் என்னடா உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி மறுநாளே நான் வந்துட்டு அந்த ஆஃபீஸில் போய் பார்த்தேன். அப்போ கூட எனக்கு வந்து கலைஞர் ஐயா தான் அதில் கதை வசனம் எழுதுறாங்க, 12 வருஷம் கழிச்சுன்றது எனக்கு தெரியாது. அங்கே வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, சார் இதில் ஒரு பெரியாரில் ஒருத்தர் இன்வால்வ்னாங்க, பட் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னடா ஒரு ஒரு பசலாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் எல்லாம் பேசிட்டுலாம் வந்துட்டேன். வந்தவுடனே அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, பூஜை வந்து ஒரு 3 நாளில் இருந்தது. அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஃபஸ்ட் டைம் நான் கலைஞரையாவை நேருக்கு நேர் சந்திக்கிறேன். அப்போ சந்திக்கும் போது நான் வந்து ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு இருந்தேன். ஐயா மேடையிலேருந்து இந்த பையனை நான் தான் செலக்ட் பண்ணேன்னாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கு பிறகு வந்து எனக்கு அவரை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி இந்த பயணம் தொடங்குச்சு. நான் என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ நினச்சி பார்த்தா கூட அது என்ன கூஸ் பம்ப்ஸ் தான் வரும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அது. ஃபஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சவுடனே எனக்கு வந்து அழைப்பு வந்தது, இந்த மாதிரி கலைஞரையை அவங்களை பார்க்கணும்னு சொன்னாருன்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா வந்து நம்ம தப்பாக நடிச்சிட்டோமா என்ன ஏது, அதனால கூப்பிடுறாரா அப்படி இப்படின்னு பயந்துக்கிட்டு சந்திரசேகர் சார் சொல்லி அப்புறம் அவங்களும் கூட வந்தாங்க. மறுநாள் காலையில் போய் அவர் 7 மணிக்கு வர சொன்னார், நான் 6 மணிக்கெலாம் போயிட்டேன். கரெக்டாக ஷார்ப்பாக 7:00 உள்ளே இருக்கும்போது கலைஞரை என்னை கூப்பிட்டாரு அப்படின்னாங்க. அப்போ அவரை போய் மேலே போய் சந்தித்தேன். உண்மையிலே அதை அந்த நிகழ்வுலாம் வந்து என்னால் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். அவர் வந்து என்னை பார்த்துட்டு எப்படி நடக்குது ஷூட்டிங், உன்னன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, நான் ஆக்சுவலாக அண்ணாமலை சீரியலில் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் வந்து ராதிகா மேடமும் சிவகுமார் சாரும் நடிச்சிட்டு இருக்கும்போது நீ பின்னாடி நின்று அவங்க பேசுறதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்ப, அது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்னா ரெண்டு பெரிய நடிகர்கள் நடிக்கும் போது நீ வந்து பின்னாடி இருந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதை வந்து கவனமாக நான் பார்க்குறேன்னா நீ அந்தளவுக்கு நல்லா நடிச்சிருந்த அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படியாக எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து அவருக்கு எங்கே டிவி பார்க்க டைம் இருந்தது அதையும் பார்த்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை. ஸோ அப்புறம் கம்ப்ளீட்டாக என்னோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நீ சோ அண்ட் சோ அந்த மாதிரி நீ நல்லா நடிப்பா, நீ நல்லா நடி, பெரியாளா வருவ, சினிமாக்கு வா அப்படின்லாம் சொன்னார். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத சந்தர்ப்பங்கள். இதோட மெயின் என்னன்னா எனக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது தயாள அம்மாள் வந்து எனக்கு வந்து டீ கொடுத்தாங்க, கூட ஒரு குட்டி நாய் வேற ஐயாவோடையே வந்தது. ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் வந்து வாழ்க்கையில வந்து என்னைக்கா இருந்தாலும் இன்னொரு 20-30 வருஷம் ஆனாலும் நான் இருக்கிற வரைக்கும் இந்த நிகழ்வுகளை நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடம்னு ஜோடி நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு பெரிய டான்ஸ் ஷோல உள்ள போய் கலக்கு கலக்கு கலக்கிடிக்கல, அது எப்படி? அதாவது இப்போ கூட சார் அது வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து சோர்வாக இருக்கும் போதெல்லாம் அந்த வெற்றியை நினச்சோம்னா கொஞ்சம் பயங்கர ஒரு உத்வேகம் வரும்னு சொல்லுவேன் இல்லையா, அது வந்து எனக்கு ஜோடி நம்பர் 1 இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்ணை மூடி நான் வந்து ஏதாவது ஒரு டிப்ரெஷனுக்கே நான் போகிறனால கண்ணை மூடினேன்னா எனக்கு அந்த வின் பண்ண நினைவுகள், அந்த நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் வந்து லைஃப்பை வந்து இன்னும் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும். ஜோடி நம்பர் 1 பிரேம் அப்படின்னு ஒரு பேர், என்னுடைய பேர் வெளியில் தெரிய மக்களுக்கு தெரிகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்துச்சு.
விஜய் டிவி வந்து எனக்கு அதை தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு. பிரேம் இது வரைக்கும் உங்களை கேரக்டர்ஸ் நேம் வச்சு கூப்பிடுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை வந்து பிரேம் அப்படின்னு அடையாளம் தெரியும். ஆஸ் இண்டிவிஜுவல் நீங்கள் தெரிவீங்கன்னு சொன்னாங்க. அது நடந்தது 2006, நேற்று நடந்த மாதிரி இருக்குது, பசுமையான நினைவுகள். ரொம்ப நல்லா இருந்தது, என்ன அதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அப்புறம் டைட்டில் வின்னர் வேற இல்லை, அதுக்கு பிறகு இன்ஃபேக்ட் எனக்கு டான்ஸே தெரியாது. நான் ஜான் பிரிட்டோவில் போய் தான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அந்த வகையில் எனக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வந்து பிரசாதங்கள் வரும், ஃபேமிலிக்கு வந்து இருந்தாங்க, சார் நீங்கள் வின் பண்ணோம் சார் ப்ரே பண்ணிட்டு போவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஒரு ரியாலிட்டி ஷோக்கு இப்படி இருந்தது வந்து எனக்கு சத்தியமாக நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதாவது ஃபினாமினல், அந்த ஓட்டு வித்தியாசம் வந்து 1,47,000 ஓட்ஸ் என்னமோ வித்தியாசத்தில் நான் வின் பண்ணேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது தான் ஐயோ இப்படிலாம் நடந்திருக்கா விஷயங்கள் அப்படின்னு தெரியுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப் சொல்லலாம். என்னோடய ஃபேமிலியோடு போய் அங்கே உட்காந்து அவங்கெல்லாம் பார்த்தது, நிறைய விஷயங்கள், நிறைய நிகழ்வுகள். நீங்கள் சின்ன திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாட்டுப்புற பாட்டுங்கிற படத்துக்கு, அதாவது கஸ்தூர் ராஜா இயக்கத்தில் நடிச்சிருக்கேன், கரெக்டா? நாட்டுப்புற பாட்டு என்னை ஃபஸ்ட்டு சில்வர் ஸ்க்ரீனில் இன்ட்ரடியூஸ் பண்ணது கஸ்தூர் ராஜா சார். 96 குஷ்பு மேமுக்கும் சிவகுமார் சாருக்கும் பையனாக நடித்தேன். நடித்தேன்றத விட கவுண்டமணி சார், செந்தில் சார் இவங்க கூடலாம் காம்பினேஷன் நடித்தேன். சுத்தமாக நடிப்புனா என்னன்னே தெரியாது. அந்த வகையில் வந்து என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது கஸ்தூர் ராஜா சார். இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற போது அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அப்புறம் கண்ணம்மா படம் 2005, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறையா சொல்லிட்டேன் கண்ணம்மாவை பற்றி. மீனா மேம் தான் எனக்கு ஜோடியாக நடித்தாங்க. கலைஞரோட வசனம் பேச யாருக்கு தான் என்ன சொல்கிறது, அந்த பாக்கியம் கிடைக்கும், எனக்கு கிடைச்சது அந்த பாக்கியம். அவரோட 12 வருஷம் கழித்து அவர் எழுதின கதை வசனத்தில் நான் நடித்தேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. பெரிய திரையில இன்ட்ரடியூஸ் ஆகி மறுபடி சின்னத்திரைக்கு போயிட்டு திடீர்னு முழுசா வெள்ளித்திரைக்கு மாறினதுக்கு யார் காரணம்? எனக்கு வந்து முதல்ல இருந்தே சில்வர் ஸ்கிரீன் தான் எனக்கு ஆசை. சில்வர் ஸ்கிரீன்ல வரணும்ன்ற இது ஆசை தான் இருந்தது. அதை வந்து கலைஞர் ஐயா மூலமா 2வது வாட்டி நிறைவேறிச்சு, ஃபர்ஸ்ட் கஸ்தூர் ராஜா சார் மூலமா நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ராப்பரான, அதாவது என்ன சொல்கிறது, கைடன்ஸ்க்கு எனக்கு சினிமாவில் வந்து எனக்கு யாருமே கிடையாது. ஸோ நானாக முயற்சி பண்ணி இது வரணும். ஸோ அதனால எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சீரியல்ஸ் கிடச்சிது. அந்த காலத்தில் நடிகர்கள் வந்து நாடகம் நடிச்சுட்டு வந்த மாதிரி நான் சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நடிச்சுட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து சினிமா தான், என்றைக்காக இருந்தாலும் சினிமா தான் அப்படின்ட்டு இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் வேணும். ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் என்னோடய ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணாங்க, பரவாயில்ல உங்கள் பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சீரியல்ஸை குட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஃபேமிலிக்கு நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணணும். ஏன்னா பொறுமையாக என்னோடய பேஷனை ஃபாலோ பண்ண விட்டதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். நேபாளி படத்தில் கௌதம் கதாபாத்திரத்தில் நடித்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம், ஏன்னா ஃபஸ்ட் ஃபிலிம் நான் வந்து போலீஸ் ஆஃபீஸராக நடித்தேன். அதுக்கு நடிக்க காரணம் வந்து மதி சார். நான் 4 frames படம் பார்க்க ஒரு ப்ரிவியூ பார்க்க போயிருக்கும் போது அவர் வந்து பார்த்துட்டு, பிரேம் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஐயோ அதுக்கு தான் சார் காத்துக்கிட்டு இருக்கேன்னு அப்படி தான் என்னை கொண்டு போய் வீசர் துறைகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்படி நடந்த விஷயம்தான் நேபாளி. என்ன சொல்கிறது, எங்கள் அப்பாவோட வேஷம், அதாவது எங்கள் அப்பாவோட கேரக்டர், டிஎஸ்பியாக இருந்தாங்க அப்பா ரியலாக, நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி யூனிஃபார்ம் போட்டு நடிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. அந்த படம் மூலமாக எனக்கு அது நிறைவேறிச்சு. வீசதுரை சார் சான்ஸே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய நினைவில் நீங்காத ஒரு படம் நேபாளி, என்னென்னைக்கும் இருக்கும். தேங்க்ஸ் மதி சார். சேவல், கத்திக்கப்பல் இந்த மாதிரியான படங்கள் எப்படி பண்ணீங்க? சேவல் அஃப்கோர்ஸ் ஹரி சார் டைரக்டர். ஹரி சார் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் டைரக்டர்ஸ். அவர் கூப்பிட்டு வேஷம்னு சொல்லும் போது கதையை கேட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தது, நடித்தேன். கத்தி கப்பல் இன்ஃபேக்ட் வந்து தினேஷ் செல்வராஜ் மணிரத்னம் சாரோட அசோசியேட், ஸோ அவருடைய படம், செல்வராஜ் சாருடைய சன். அருமையான ஒரு படம், என்னுடைய கதாபாத்திரம் நல்லா இருந்த ஒரு படம். ஸோ அதனால் அந்த 2 படங்களும் நான் ஒத்துக்கிட்டு நான் பண்ணேன். தமிழ் திரைப்படம் பண்ணிட்டு இருந்த நீங்கள் 2008 ஈனாடுங்கிற தெலுங்கு படத்துக்கு மாறிட்டீங்க, அது எப்படி? ஈனாடு, உன்னை போல் ஒருவன், நான் ஃபஸ்ட் வந்து தமிழ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உன்னை போல் ஒருவன் எடுத்துகிட்டு இருக்கும் போது நான் நடிச்சிட்டு இருக்கும்போது கமல் சார் வந்து பார்த்துட்டு,
இதே கேரக்டர் நீங்க பண்றீங்களா தெலுங்கு தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு சத்தியமா தெலுங்குலாம் தெரியாது அப்படின்னு. ஓகே நீங்களே பண்ணுங்கன்னாரு. பை காட்ஸ் கிரேஸ் ஈனாடு படம் நடித்தேன். ரெண்டு படங்கள் உன்னை போல் ஒருவன், பெரிய பெரிய ஜாம்பவான்களும் நடித்தேன். கமல் சார், மோகன்லால் சார், வெங்கடேஷ் சார், பெஸ்ட் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுல இதெல்லாம் வரும் எனக்கு. ஏன்னா நான் வந்து கமல் சார் அண்ட் மோகன்லால் சார், வெங்கடேஷ் சாரோட பெரிய ஃபேன். ஸோ அவங்களோட நடித்தது வந்து நான் மறக்க முடியாத ஒரு விஷயம்.